தமிழக மின்சார வாரியத்தில் நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான மின் திட்ட ஒப்பந்தம் அனைத்து விதிகளையும் மீறி பிஜிஆர் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் முறைகேடு குறித்து முதல்வருக்கு தெரியப்படுத்த வேண்டியது கடமை அதை செய்வோம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை மின்சாரம் வாங்குவதும் மின்வாரிய டெண்டர் வழங்குவதில் சிலருக்கு சாதகமாக செயல்படுவதை முறைகேட்டில் ஈடுபடும் நிறுவனங்களின் சோதனை நடத்த விடாமல் தடுப்பது அதற்காக மாத மாதம் பணம் வாங்கிக் கொள்வது என பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுகின்றன என்றும் பிஜிஆர் நிறுவனத்திற்கு டெண்டர் வழங்கியது தொடர்பாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி பிஜிஆர் நிறுவனத்தில் ஊழியர் போல் பேசுகிறார் என்று கூறிய அண்ணாமலை மின்வாரிய அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை அமைச்சர் செந்தில் பாலாஜி தடுத்து நிறுத்தி உள்ளார் என்றும் கூறினார் மேலும் அந்த தொழிற்சாலையை நடத்தி வருபவர்கள் அமைச்சரின் உறவினர் என்றும் அவர் கரூரை சேர்ந்தவர் என்றும் குற்றம் சாட்டினார்